கோவை அருகே வாயில் காயத்துடன் சுற்றி வந்த மக்னா யானை ஒன்று இன்று அதிகாலை உயிரிழந்தது. கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து யானை மரணங்கள் நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு யானை தந்தத்துக்காக வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் உடல் நலக்குறைவால் மேலும் ஒரு யானை உயிரிழந்தது. இந்நிலையில் விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்த அவுட்டுக்காய் என்னும் நாட்டு வெடிகுண்டை சாப்பிட முயன்ற போது வெடித்து நாக்கு சேதமாகி கடந்த ஒரு மாத காலமாக மக்னா யானை ஒன்று தமிழக கேரள எல்லையில் சுற்றி வந்தது. அதனை காக்க தமிழக கேரள வனத்துறையினர் முயற்சி செய்தனர். ஆனால் முயற்சி பலனளிக்காத நிலையில் இன்று அதிகாலை கோவை மாவட்டம் சோலையூர் அருகில் உள்ள மரப்பாலம் பகுதியில் மக்னா யானை உயிரிழந்தது. இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.